ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர பெரியவாவில் தினமும் வந்து தரிசனம் பண்ணுறத தன்னோட உயிர் மூச்சாகவும் வாழ்வாதாரமாகவும் வச்சுட்டுருக்கிற நிறைய பேரில் சங்கரி பாட்டியும் ஒத்தியாக இருந்தாள் விடிகாலம்புற எழுந்து ஸ்நானம் ஜபம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மடத்துக்கு வந்து பெரியவா விஸ்தாரமாக பண்ணுற சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை பார்த்துட்டு அவர் கையால் தீர்த்தம் வாங்கிட்டு ஆற்றுக்கு போவாள் ஒண்டி கட்டை இருக்கிறத ஏதோ பொங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் சாயங்கால ஸ்ரீமடத்துக்கு வந்தா வந்தால் ராத்திரி பெரியவா சயனத்துக்கு போகிற வரைக்கும் இருந்துட்டு தான் போவாள் மத்தியான நேரத்தில் மயக்கம் தொண்டருக்கும் உண்டுன்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லாருமே கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துப்பா ஆனால் சங்கரி பாட்டிக்கு அந்த பழக்கம் கிடையவே கிடையாது பாட்டிக்கு சமஸ்கிருதம் ஒரு அட்சரம் கூட தெரியாது ஆனால் தமிழில் வேதாந்த நூல்கள் அத்தனையும் அத்துப்படி வேதாந்த ரசம் சொற்ற அழகான கிரந்தங்களான கைவல்ய நவநீதம் ரமண பகவானோட அக்ஷரமண மாலை உள்ளது நாற்பது இதெல்லாம் பாட்டிக்கு மன பாடம் பெரியவா பாட்டிக்கிட்ட ரொம்ப பேச மாட்டார் ஆனால் என்னைக்காவது அத்தி பூத்த மாதிரி ஒன்று ரெண்டு வார்த்தைகள் விசாரிப்பார் இன்னைக்கு கிருத்திக சோமவாரம் நீ உபவாசம்தானே அப்படின்னு எப்போவாவது கேட்பார் பாட்டியும் மற்றவா கிட்ட பேசுகிற மாதிரி தன்கிட்டையும் பெரியவா பேசணும்னு எல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டாள் எப்பவும் மனசு நிறைவோடு இருந்தா வேதாந்தத்தை படிக்கிறதோட அதை அனுபவத்துலையும் கடைப்பிடிக்கிறவளாச்சே அதுதான் அந்த மனசு நிறைவுக்கு காரணம் ஒரு நாள் மத்தியானம் ஸ்ரீமடத்துக்கு பாட்டி வந்திருந்தா பெரியவாவை சுற்றி ஏழெட்டு பேர் தான் இருந்தா பாட்டி நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்ததும் ரொம்ப அதிசயமாக பெரியவா அவளை கை காமிச்சு உட்கார சொன்னார் பாட்டிக்கு ஒரே திகைப்பு அடக்க ஒடுக்கமாக உட்காந்துண்டா அவளை மேலும் ஆனந்த அதிர்ச்சியில் எடுத்தார் பெரியவா சங்கரி தமிழில் வேதாந்தம் படிச்சிருக்கியோன்னு நீ படித்ததை சொல்லு இவாளெல்லாம் கேட்கட்டும் பாட்டிக்கு பரம சந்தோஷம் பெரியவா இருக்கிறச்சே நான் என்னத்தை சொல்கிறது அப்படியெல்லாம் பாட்டிக்கு போலியாக கொலைய தெரியாது உடனே தான் படித்த கேட்டு தெரிஞ்சுட்ட வேதாந்த பாடல்களை தங்கு தடை இல்லாமல் அழகாக விளக்கம் கொடுத்தா அவளோட வேதாந்த விச்சாரம் எல்லாரையும் பிரமிக்க வச்சுது பெரியவாளும் நடுநடுவில் தாயுமானவர் பாடல்கள் சிலவற்றை சொல்லி பாட்டி சொன்ன தத்துவங்களோட அதை ஒப்பிட்டு விளக்கம் கொடுத்தார் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் போனதே தெரியல பெரியவா சாயங்கால ஸ்நானத்துக்கு போக எழுந்துட்டார் போக்கில் பாட்டியோட மனசு ஆனந்தத்தில் மிதக்கிற மாதிரி ஒரு ஷொட்டு கொடுத்தார் ஏதோ இன்னைக்கு போது நல்லதாக போச்சு வேதாந்தம் சுலபமாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது மகா பண்டிதர்கள் பலரோட தத்துவ விசாரம் பண்ணி அவளோட நிறைய ஆழமான சந்தேகங்களை தீர்த்து வைக்கிற நடமாடும் ஞான பர்வதம் இன்றைக்கி சங்கரி பாட்டிக்கு கொடுத்த பெரிய சர்டிஃபிகேட் இது எல்லாமே எனக்கு கனவு மாதிரி இருக்குது பெரியவா இத்தனை நேரம் என்னோடய வேதாந்த விஷயம் பேசினாலான்னு என்னாலேயே நம்ப முடியல பல வருஷமாக வேதாந்தம் படித்து பண்ணின தபஸ் இன்றைக்கி பூர்த்தி ஆகிடுத்து இதுவே போகும் எனக்கு இதுவே போரும்னு பாட்டி பக்கத்தில் இருந்தவாக்கிட்ட ஆரவாரமே இல்லாமல் சொன்னான் ஆனால் கொஞ்ச நாள்லேயே சங்கரி பாட்டியோட வேதாந்த ஞான தபஸுக்கான பலனை சங்கரனே அனுகிரகிச்சுட்டார் பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யை அப்படிங்கிற அனுபவத்தை சத்தியமாக வாழிற காலத்திலேயே அடைஞ்ச சங்கரி பாட்டிக்கு இனி சரீரம் எதுக்குன்னு சாயுஜ்யத்தை சங்கரி பாட்டிக்கு கொடுத்துட்டார் இதை அடையிறதுக்காக தான் பிறவியே எடுக்கிறோம் இந்த உலகத்தில் கடவுள் மட்டும்தான் நிஜம் இதை புரிஞ்சுண்டா நாம் எதை பார்த்தும் வழங்க மாட்டோம் எதுக்காகவும் ஏங்க மாட்டோம் கடவுளுங்கிற ஆனந்த சாகரத்தில் மிதந்துண்டே இருப்போம் நல்ல விஷயங்களெல்லாம் தானே நம்மளை வந்து சேரும் ശ്രീ മഹാപ്രീവാ തിരുവടികളേ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ് ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര